பத்திரிகை நேர்காணர்களுக்கு வணக்கம். இந்த தீபாவளிக்கு ரஜினியின் அண்ணாத்த படத்தை வெளியாகிறது. இது தொடர்பான பல்வேறு தகவல்கள் இப்போ நேற்று கூட அதோடைய டீசர் வெளியாகியிருக்கு. அதில் சில அதிர்ச்சிகரமான விஷயங்கள் இருக்கிறதா அவங்க ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமான விஷயங்களுக்கு நடுவிலேயே பார்த்தீங்க அப்படின்னா, பிரதமரை வந்து இவர் தாதா பால்சாக்கு போயிருந்து கிடைச்சது இல்லையா ரஜினிக்கு, இதை எடுத்து டெல்லிக்கு, அதுக்காக டெல்லிக்கு போனவர் பிரதமரை சந்தித்து வச்சுருக்காரு. இது இந்த ஒரு சூழலில் தான் இவர் ஏன் பிரதமரை சந்தித்தார் அப்படிங்கிறதுக்கான ஒரு பின்னணி வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லப்படுது. அதை தான் உங்கள் கூட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த திரைப்படத்தை பற்றி பார்ப்போம். விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்க, ரஜினி நடிக்கிறாரு. இது வந்து ரெட் ஜெயின்ட் மூவிஸ், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ரெட் ஜெயின்ட் மூவிஸ் இது வந்து இந்த படத்தை வெளியிடுது, தமிழ்நாடு முழுக்க வெளியிடுது. இந்த திரைப்படத்தில் நயன்தாரா, குஷ்பு, மீனா, கீர்த்தி, சுரேஷ் இவங்கெல்லாம் வந்து நடிக்கிறாங்க, ஒரு பிரபல ஹீரோயின்கள். இதை தவிரவும் பல பேர் நடிக்கிறாங்க. இந்த நாலு பேரில் ரஜினிக்கு யார் ஜோடி அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருந்தது, ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது அவங்க ரசிகர்கள்கிட்ட. அப்புறம் இந்த டீசரை பார்க்குறப்ப தெரிந்தது, அதாவது இவர் தங்கை தங்கிங்கிறாரு யார், கீர்த்தி சுரேஷை. ஸோ அதனால் வந்து இவருடைய ஜோடி, அது மாதிரி நயன்தாராட்ட வந்து நயன்தாராவும் ரஜினி இருக்கிற காட்சிகள்லாம் பார்க்கும்போது அவங்க தான் ஜோடி அப்படிங்கிறதும் தெரியுது. இந்த ஒரு விஷயம் இருக்குது. இதில் இன்னொரு இது என்னென்னா, இந்த கீர்த்தி சுரேஷ் வந்து இன்றைக்கி தங்கையாக நடிக்கிறாங்க இல்லையா, இவங்களுடைய அம்மா மேனகா அப்படின்னு நடிகை, அவங்க வந்து நெற்றிக்கன் படத்தில் ரஜினிக்கு ஜோடியாக நடித்தவங்க. இப்போ அவருடைய மகளுக்கு மகள் வந்து இவ ரஜினிக்கு தங்கையாக நடிக்கிறாங்க. ஏற்கனவே மீனா அப்படி தானே, ரஜினியுடைய மகளாக நடித்தவங்க அப்புறம் ஜோடியாக நடித்தாங்க. அந்த மாதிரி ஒருவேளை இந்த படத்தில் அக்காவை நடிக்கிறாங்களா என்னன்னு தெரியல, அது ஒரு பக்கம். இதில் ரஜினி ரசிகர்களுக்கான இன்னொரு பெரிய ஒரு சோகமாகி போச்சு இந்த அவருடைய படத்துடைய ட்ரெய்லராக டீசராக நேற்று வெளியாச்சு இல்லை. அதாவது சின்னதாக இருந்தால் டீசரு, பெருசாக கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா ட்ரெய்லர், அவ்வளோதானே. அதில் என்ன அப்படின்னா, ரஜினியை வந்து கடந்த ஒரு 25 வருட காலமாக வருங்கால முதல்வர் அப்படிங்கிற பதவியிலேயே இருந்துட்டார். அப்புறம் அதை விட்டு விலகியும் விட்டார், அது பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். அதாவது வருங்கால முதல்வர் நினைக்கணும், வருங்கால முதல்வருங்கிற பதவியில் இருந்து ராஜினாமாவும் பண்ணிட்டார். இந்த சூழலில் இவர் ஒரு திரைப்படத்துலையாவது ஒரு முதல்வராக வரலாம்ல, இவர் வந்து என்னென்னா ஊராட்சி மன்ற தலைவராக வர்றாரு. அது வந்து அவங்க ரசிகர்களுக்கு அதான் அந்த இதில் இருக்குது, டீசரில் இருக்குது, அது பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. நம்ம தலைவர் ஒரு பெரிய பொறுப்பில் இருந்திருக்கலாமே, ரஜினி ரசிகர்கள் அப்படி தானே பாவம் எதிர்பார்ப்பாங்கள்ல, குழந்த மாதிரி தானே அவங்க, அதனால் அந்த மாதிரியான ஒரு விஷயம். இப்போ அதில் இன்னொரு இது வந்து ரஜினி கோடிட்டு காட்டினதாக சொல்கிறாங்க. அதாவது அவர் எந்த ஊருக்கு வந்து ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறாருனா சூரக்கோட்டை. சூரக்கோட்டைங்கிறது நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுடைய பூர்வீக ஊர், சொந்த ஊர், தஞ்சை பக்கத்தில் இருக்குது அந்த சூரக்கோட்டைங்கிறது. அப்போ அரசியலில் சிவாஜி வந்து ஒரு பெரிய தோல்வியை சந்தித்தார் அப்படிங்கிற பார்வை தான் எல்லாருக்கும் இருக்குது. அந்த அதே மாதிரி தான் என்னையும் நீங்கள் நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து மறைமுகமாக சொல்கிறாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு வருத்தமும் ரஜினி ரசிகர்கள்ட்ட இருக்குது. இந்த நிலைமையில் என்னென்னா, ரஜினிக்கு அப்புறம் சினிமாவுக்கு வந்த விஜய் வந்து இந்த கடந்த உள்ளாட்சி தேர்தலும் சரி, இப்போ வந்த இந்த 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலையும் சரி, தன்னுடைய ரசிகர்களை நிறுத்தி 100க்கும் மேற்பட்ட இடங்களில் வென்றிருக்கிறாரு. அவங்களெல்லாம் கூப்பிட்டு இப்போ மீட்டிங் கூட போட்டிருக்கிறாரு. இந்த சூழலில் நம்ம தலைவர் ரஜினி வந்து சினிமாவில் வெறும் ஊராட்சி தலைவராக தான் வரணுமா அப்படிங்கிறது தான் ரஜினி ரசிகர்களுடைய ஒரு வருத்தம். சரி, இதெல்லாம் வந்து ரஜினி ரசிகர்களுக்கே உள்ள வருத்தங்கள், இதை விட்டுருவோம். நிஜத்தில் உள்ள வருத்தங்கள் வேறு சில விஷயங்கள், அதிர்ச்சிகரமான விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ இந்த கொரோனா நேரத்தில் வந்து திரையரங்கத்தில் 50% இருக்கை தானே இருக்கணும்னு சொல்லி தானே அரசு சொன்னாங்க, மற்ற உத்தரவு போட்டாங்க. இப்போ அது தளர்வு வருது, அதாவது 100% இருக்கை அனுமதி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிட்டாங்க. இது இந்த அண்ணாத்த படத்தை முன்னிட்டு, ஏன்னா தீபாவளிக்கு அது மட்டும்தான் வருது, மட்டுமே நடந்த விஷயம் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. இந்த சூழலில் திரையரங்க உரிமையாளர்கள்லாம் ரொம்ப புலம்புகிறாங்க. என்ன அப்படின்னா, வழக்கமாக வந்து ஒரு விநியோகஸ்தர் திரையரங்க உரிமையாளர் அவங்களுக்குள்ளே இருக்கிற பங்கு வந்து என்னென்னா, விநியோகஸ்தருக்கு 60%, இவங்களுக்கு 40% இப்படி இருக்கும். ஒரு சில இதில் கூட குறைச்சி வரும். இப்போ இது வரைக்கும் இந்த திரையுலக வரலாற்றில் இல்லாத அளவுக்கு 75% வந்து இந்த ரெட் ஜெயின் மூவிஸ் கேட்குறாங்களாம் திரையரங்க உரிமையாளர்கள்ந்து, நீங்கள் 25 வச்சிங்க அப்படின்னு. இது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு அதிர்ச்சியை கொடுக்குது. திரையரங்க உரிமையாளர்கள் சில பேர்கிட்ட பேசினேன், அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திரையரங்கங்கிறது நாங்கள் நிரந்தரமாக கட்டி அந்த தொழிலே ஈடுபட்டு இருக்கிறோம். அந்த கொரோனாவுக்கு முன்னாடியே வந்து திரையரங்க தொழில் நசிந்துருச்சு, பல திரையரங்கள்லாம் மூடிட்டாங்க. இப்போ இந்த கொரோனா நேரத்துலையும் பல மாத காலமாக தொடர்ந்து மூடப்பட்டிருக்கு. ஆனால் பராமரிப்பு செலவு எங்களுக்கு அப்படியே இருக்குது. பல பேருக்கு நாங்கள் ஊழியர்களுக்கு நாங்கள் வந்து சம்பளம் என்ன தக்க வைக்கணுங்கிறனால கொடுத்துட்ருக்கோம். இந்த ஒரு சூழலில் போய் நான் ரொம்ப நலிந்து போயிருக்கிற நிலையில் இந்த மாதிரி இவங்க கேட்குறாங்களே, இது வரைக்கும் திரையுலக வரலாற்றில் இல்லாத அளவுக்கு, வெறும் 25% தானே அதை வச்சு நாங்கள் எப்படி தியேட்டரை மெயின்டெனன்ஸ் பண்ணணும்,
சம்பளம் கொடுக்கணும், இதுக்கு மீறி நாங்கள் வந்து அதில் என்னத்தை லாபம் பார்த்துட முடியும் அப்படின்னா அவங்களுடைய இது. இதுக்கு இந்த ரெட் ஜெயின் மூவிஸ் சார்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க சொல்கிறாங்களாம் இந்த மாதிரி எப்படின்னா, ஏற்கனவே 50% திரையரங்கத்தில் 50% ரசிகர்கள் தானே அனுமதி இருந்தது, இதை 100% மாத்துறது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய லாபம் தானே, இதுக்கான காரணம் நாங்கள் தான் அப்படிங்கிறப்ப, ஏன்னா இதெல்லாம் அரசுகிட்ட சொல்லி வலியுறுத்த நாங்கள் சொன்னோம் அப்படிங்கிற ஒரு சூழலில் நீங்கள் வந்து 25% மட்டுமே எடுத்துகிட்டு மீதி 75% எங்களுக்கு கொடுத்தா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. சரி, இதுக்கு நடுவில் இன்னொரு விஷயம் நடந்தது. அதாவது விஷால் நடித்த எனிமி திரைப்படம், அதுவும் இந்த தீபாவளிக்கு வர்றதை அறிவிச்சிருந்தாங்க. இதுக்கு நடுவில் அந்த திரைப்படத்துடைய தயாரிப்பாளர் வினோத் அவர் வெளிப்படையாக சில திரைவு சம்பந்தப்பட்ட வாட்ஸ்அப் குழுக்கள் இருக்கும் இல்லையா, அதில் வந்து பேசினார் ஒரு ஆடியோ. அதாவது இன்னொரு திரைப்படம் வருது இந்த தீபாவளிக்கு அப்படிங்கிறதுனால ஒட்டுமொத்த திரையரங்குகளையும் அவங்க வந்து லாக் பண்ணி வைக்க பார்க்குறாங்க, இன்னொரு தரப்பினர் பண்ணுறாங்க. இது வந்து திரையுலக முன்னேற்றத்துக்கு நல்லது இல்லை, அவங்க வந்து பெரும்பாலானதில் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு கணிசமான திரையரங்குகள் கிடைத்தாலே போதும், ஆனால் அதை கூட விட மாட்டேங்கிறாங்க. ஆனால் எந்த விதமான ஆட்கள் எங்களுக்கு எதிர்த்து நின்றாலும் என் பக்கம் ஒரு நியாயம் இருக்குது, நீதி இருக்குது, நான் எதிர்த்து நிற்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. இது என்ன காரணம் அப்படின்னா, இவர் வந்து மறைமுகமாக சொன்னாலும் அது புரிஞ்சிக்க முடியும். அதாவது அண்ணாத்தே படத்துக்காக எல்லா தியேட்டரையும் பிளாக் பண்ணி வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை, இதுதான் வந்து அந்த திரையுலக யதார்த்தமாக இருக்கிறது. இந்த சூழலில் தான் இந்த திரையரங்க உரிமையாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை அவர்களை சந்திக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. என்ன அப்படி அதுக்கு முன்னாடி தூது சொல்லியிருக்கிறாங்க, என்ன எதுக்காக சந்திக்கணும் அப்படிங்கிறது, என்ன காரணம் அப்படிங்கிறது இவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக வந்து திரையரங்குகளை வந்து இந்த அண்ணாத்த படத்துக்காக எடுத்துக்க பார்க்குறாங்க. அதே போல் வந்து இந்த சதவிகிதம் அந்த வரக்கூடிய பங்கு தொகை இருக்குல்ல, அதில் வந்து 75% வரைக்கும் கேட்குறாங்க அந்த ரெட் ஜெயின்ஸ் மூவி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடையது அப்படின்னு. இது சம்மந்தமாக வந்து ரொம்ப ஒரு அராஜகமாக இருக்குது, இது மாதிரி எங்களை வலியுறுத்துகிறாங்க, நீங்கள் இதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் தான் இப்போ சமீபத்தில் தொடர்ந்து தமிழ்நாடு அரசை வந்து கடுமையாக பல்வேறு விதங்களில் விமர்சிச்சுட்டு இருக்கிறார். அதில் சில இதில் வந்து உண்மை இருக்கலாம், சில இதில் பாதி உண்மை இருக்கலாம், சில இது தவறாக இருக்கலாம், ஆனால் அதிரடியாக போட்டு அடிக்கிறார், அது உண்மை. அந்த அதனால் இவரை வந்து போய் பார்த்துருக்குறாங்க, அவரும் அதுக்கு வந்து ஒத்துருக்கிறார். என்ன காரணம் அப்படின்னா, இந்த இது படத்தை தயாரித்தது வந்து சன் பிக்சர்ஸ், அது திமுக உடைய ஒரு அந்த திமுக பிரமுகளுடைய ஒரு நிறுவனம், கருணாநிதி பழைய திமுக தலைவர் மறைந்த கருணாநிதி அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தது, இப்போதைய முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலின் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு நிறுவனம் ஒன்று. அதே போல் வந்து ரெட் ஜெயின்ஸ் மூவிஸ், இது வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அதுக்கு வந்து உரிமையாளர். இவர் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய மகன் திமுக எம்எல்ஏவான உதயநிதி ஸ்டாலின் அவருடைய இது. அப்புறம் இன்னொரு விஷயம் அவங்க பார்க்குறது என்ன இருக்குன்னா, கடந்த திமுக ஆட்சியில் இதே போல் நடந்தது, திரையுலகத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் பல பேரை வந்து மிரட்டி பல காரியங்கள் சாதித்தார்கள் அப்படிங்கிற விமர்சனம் புகார் உண்டு. இப்போ கடந்த ஆட்சி காலத்தில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டத்தில் வந்து அஜித், அதாவது அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி கலந்துக்கிட்ட கூட்டத்தில் அந்த பார்வையாளராக ஒருத்தராக இருந்த நடிகர் அஜித் எந்திரிச்சு ஐயா மிரட்டுறாங்க ஐயா அப்படின்லாம் பேசுனதுலாம் எல்லாருக்கும் நினைவு இருக்கும். அப்போ ரஜினி கூட இந்த கைதட்டினார், இந்த மாதிரியான ஒரு சூழல். இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இது எல்லாமே திமுக அட்டாக் பண்ணுறது மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறனால இதை கையில் எடுத்துக்கலாம்னு சொல்லி அண்ணாமலை தரப்பில் முடிவு பண்ணாங்களாம். அதில் இன்னொரு விஷயமும் யோசிச்சிருக்கிறாங்க, ஆனால் என்னதான் இருந்தாலும் அது ரஜினி சம்மந்தப்பட்டதாக இருக்குதே அப்படின்னு, ஏன்னா ரஜினி வந்து பாஜக ஆதரவாளர் அப்படிங்கிற ஒரு முத்திரை இன்றைக்கி இருக்கு இல்லையா, அதனால் அப்படின்னா. ஆனாலும் அப்புறம் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பரவாயில்ல, ஏன்னா நம்ம வந்து ரஜினியை அட்டாக் பண்ண, அவர் படத்தில் நடிச்சிருக்கிறார் அவ்வளோதானே, நம்ம வந்து இந்த ரெட் ஜெயண்ட்டு சன் பிக்சர்ஸ் இவங்க மூலமான வரக்கூடிய அழுத்தங்கள் இதை பற்றி நம்ம பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தயாராகிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை உணர்ந்து தான் ரஜினி இப்போ தாதா பால்கே சாஹிப் விருது கொடுத்தாங்க இல்லையா டெல்லியில், அந்த ஒரு சூழலுக்கு டெல்லிக்கு போனவர் பிரதமரையும் சந்திச்சிருக்கிறாரு. இந்த பிரச்சனைலாம் அவர் பேசலை, ஆனால் பிரதமர் கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாரு அப்படின்னாலே அது ஒரு சமிக்கை தானே இங்கே வந்து இருக்கக்கூடிய தமிழ்நாடு பாஜகவினர் இருக்கு. இப்போ அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அண்ணாமலை தரப்பில் வந்து இந்த விஷயத்தை நாங்கள் தொடலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது தான் இப்போது உள்ள தகவல். அதாவது தமிழ்நாடு பாஜக தரப்பிலிருந்து, அதாவது அந்த தலைவர் அண்ணாமலையிலிருந்து எந்தவித ஒரு எதிர்ப்போ இல்லை அது சம்மந்தமான ஒரு பிரச்சனை வரக்கூடாது என்பதை சிந்தித்து தான் ரஜினி சந்தித்தார், இதுதான் அதோடைய பின்னணி அப்படிங்கிறது தான் அந்த விவரம் தெரிந்தவர்கள் சொல்லக்கூடிய இந்த பச்சின்னு சொல்லுவாங்களே பச்சி சொல்கிற தகவல். இந்த நேரத்தில் இன்னொன்று சொல்லணும், அதாவது தாதா சாஹேப் விருது அப்படிங்கிற பால்கே விருது அப்படிங்கிறது வந்து திரைத்துறையில் சாதித்தவர்களுக்கு கொடுக்குறாங்க.
ஆனால் இன்னொரு திரைப்படம் வரதே தடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் அதுக்கு ரஜினியும் ஆதரவாக இருக்கிறாரு, இவ்வளோ சம்பளம் வாங்குறாரு, ரைட்டு ஓகே. அதுக்காக வந்து இன்னொரு திரைப்படம் வரதை தடுக்கிறதுக்கான ஒரு விஷயத்தில் இவரும் வந்து அதுக்கு ஒரு மௌன சாட்சியாக இருக்கலாமா, இப்படிப்பட்டவருக்கு வந்து என்ன விருது அப்படின்னுங்கிற ஒரு ஆதங்கமும் திரையுலகத்தில் இருக்குது. அதையும் நம்ம சொல்லணும்ல உண்மையிலாக தான். சரி நண்பர்களே, இன்னொரு சந்தர்ப்பத்தில் வேற ஒரு விஷயங்களை பற்றி, பிரச்சனைகளை பற்றி, வேற ஒரு கோணத்தை பற்றி நம்ம சந்திப்போம், பேசுவோம். நன்றி. இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சிக்க எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.